அறிந்திருக்கிறோம். எங்க ஒருமனப்பட்டு அவர் நாமத்தில் இருக்கிறோமோ அதன் மத்தியில் அவர் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை துதிக்கின்ற பாடல்களை ஸ்தோத்திரங்களை ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்ம உதடுகளில உள்ளத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வேளையில் அவருடைய பிரசன்னத்தை மாத்திரம் வாஞ்சிக்கலாம். காரணம் வசனம் இப்படி ஆகி சொல்கிறது, அவருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று என்று. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரசன்னமானது ஒரு மனிதன் வாழ்க்கை இருந்ததா, எப்பேற்பட்ட மழையா இருந்தாலும் சரி, இல்ல நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எப்பேற்பட்ட தேவைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பாரங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பலகீனங்களாக இருந்தாலும் சரி, அது மெழுகு போல உருகும் என்று விசுவாசிப்போம். காரணம் கர்த்தருடைய வசனம் வல்லை உள்ளதாய் இருக்கிறது. அவரை பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. நீங்களும் நான் இந்த நாட்களில் தேடக்கூடிய ஒரே ஒரு காரியம் கர்த்தருடைய பிரசன்னம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாக, உடைய பிரசன்னத்தை நாங்கள் ஆண்டவரே, ஆண்டவரை நாங்கள் சுமந்து தெரியும்படியாக, எங்களுக்கு ஒரு கிருபையை தாங்க ராஜா என்று ஒருமனப்பட்டு ஆராதனையை ஏறெடுப்போம். எல்லா கண்களை மூடி இருக்கிற இடங்களில் பரலோகத்தின் தேவனை நோக்கி, ஆதியில் ஜனத்தில் அசைவாடி கொண்டிருந்த நம்மோடு வந்து இடைப்படும்படியா என்னோடு கூட சேர்ந்து அவரை உயர்த்துவோம். Hallelujah, hallelujah, hallelujah.
எல்லா செங்கடலையும் அந்த பிரசன்னம் நமக்கு வழி கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா.